ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நிறைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 6th வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நிறைய பேர் கேட்டது ஃபைனல் இயர்ஸ்க்கு வந்து இந்த டைம் சீக்கிரமாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களா, எப்போ வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக மந்த்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அக்யூரேட்டாக இந்த டேட்டில் ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது, அது கரெக்ஷன் பொறுத்து மாறும். பட் நம்ம டென்டேட்டிவ் மந்த்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, April 2024 ரெகுலர் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் ஆஃபர் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் போகிறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்ஷனுக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு June 3rd ஆயிரும். ஸோ June 3rd நமக்கு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வந்து போகும். ஸோ அப் டு July 1st, 2nd வரையும் கரெக்ஷன் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாமே மர்ஜ் பண்ணுவாங்க, மார்க் என்ட்ரி பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே போகும். நம்ம பார்த்தீங்கன்னா ரிசல்ட் July end or August வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா இதே போல தான் கரெக்ஷன்லாம் போச்சு, பட் ரிசல்ட் வந்து ஆகஸ்ட்டில் தான் நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டைமும் பார்த்தீங்கன்னா அதே போல் பண்ணுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ August 1st போல் நம்ம ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் கரெக்ஷன்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு, எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு அப்படின்னா July end கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேப்பர் கரெக்ஷன் பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு விஷயங்களும் மாறும். சீக்கிரமாக எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சுன்னா சீக்கிரமாக ரிசல்ட் வந்து போட்டுருவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர்ஸ்க்கு மட்டும் சீக்கிரமாக வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை எல்லாருக்கும் ஒன்றா சேர்த்து ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்கேஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து யாராச்சும் ஒரு பேப்பர் அரியர் வச்சுட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் எக்ஸாம் இமீடியட்டாக வைப்பாங்க. ஸோ 1 by 1 அப்டேட் கொடுப்பாங்க. இப்போ தான் பேப்பர் கரெக்ஷனுக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு. பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அது கம்ப்ளீட் ஆகிறத பொறுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்டேட் வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா July 1st or August 1st வந்து நமக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நானும் 1 by 1 உங்களுக்கு அப்டேட் கிடச்சா வீடியோ போட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.